இன்று இறைவழி மருத்துவத்தை பற்றியும் இறைவழி வாழ்க்கையை பற்றியும் நாம் கொஞ்சம் பார்ப்போம். இறைவழி வாழ்க்கையில் முக்கியமாக சொல்லப்படுவது, நாம் வாழும் பொழுது விளையாட்டுத்தனமாகவும் வேடிக்கையாகவும் இருக்க வேண்டாம். அது என்ன விளையாட்டுத்தனமாகவும் வேடிக்கையாகவும்? அதாவது நாம் எப்போ வந்து உண்மையாக இல்லையோ அப்போ நாம் விளையாட்டுத்தனமாக இருப்போம். எப்போ நம்ம உண்மையாக இல்லையோ நேரத்தை பார்க்காமல் இருக்குமோ அப்போ வேடிக்கையை அதிகமாக பார்ப்போம். வேடிக்கைங்கிறது என்ன? டிவி, சினிமா இதெல்லாம் இந்த வேடிக்கையை அதிகமாக பார்ப்போம். எப்போ நம்ம உண்மையாக இல்லையோ, உண்மையை விரும்பலையோ, போலித்தனத்தை விரும்புகிறோமோ அப்போ நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம், இதை நம்ம பார்க்குறோம். இந்த டிவியும் சினிமாவையும் அதிகமாக பார்க்குறோன்னு அர்த்தம். இந்த நியூஸ் பேப்பரை அதிகமாக படிக்கிறோன்னு அர்த்தம். அப்போது நாம் விளையாட்டுத்தனங்கிறது உண்மை இல்லாதது. அவங்க சொல்லுவாங்க, அதை காது கொடுத்து கேட்க மாட்டாங்க, கவனமாக கேட்க மாட்டாங்க, கவனமாக நடந்துக்க மாட்டாங்க, ஒரு கவனமாக ஒரு காரியம் செய்யவும் மாட்டாங்க. எல்லாமே அந்த உண்மைங்கிறதே அவங்கள்ட்ட இருக்காது. எதுனாலும் ஏனாதானே செய்வாங்க, அதுக்கு பேர் தான் விளையாடுத்தாங்கிறது. அது அவங்களுக்கு எதிராக எப்படி முடியுங்கிறத பற்றி அதையும் அப்போ அவங்க உணர்ந்து விட மாட்டாங்க. ஒருத்தர் பாருங்கள், வந்து அவருக்கு நைட்டில் இரவு நேரத்தில் படுத்த பிறகு 10 மணிக்கு மேலே எனக்கு மார்பில் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஹெவியாக ஒரு அன்ஈஸியாக இருக்குது, ஒரு 4 நாளாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணுறாங்க. அது 4 நாளாக இந்த இங்கே கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்குது, ஒரு 2 ஹவர்ஸ் இருக்குது அப்புறம் போயிடுது அப்படிங்கிறாங்க. அது அதனுடைய அது என்ன எதனால வருதுங்கிறது நமக்கு புரியுது, அது சொல்லும்போதே புரியுது. அதுக்காக அப்போ இதனுடைய கிருபையை கொண்டு அவருக்கு சோகமாயிடுது. அடுத்த நாள்லேருந்து அவருக்கு இந்த கஷ்டம் இல்லை. அவங்க குடும்பத்தாருக்கும் தெரியும் இதை மாதிரி விஷயம், இதை மாதிரி வந்து அவருக்கு இந்த கஷ்டம் இருக்குன்னு தெரியும். ஆனால் சுகமானதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி சொல்லவே இல்லை. எதனால இப்படி வருது, என்ன கஷ்டம், ஏது, அதை பற்றி சரியான விதத்தை பற்றியும் சரி இப்படி சரியாச்சுங்கிற விஷயத்தை பற்றியும் எதுவுமே கலந்துக்கிடங்களை ஒன்றும் செய்ய முடியல. என்னிடம் தெரியாது, அவ்வளோதான். பல பேர் ஃபோன் பண்ணுறாங்க, அதே போல் ஃபோன் பண்ணும்போது நம்ம வந்து இறைவன் பக்கம் திரும்புங்கன்னு சொல்கிறோம், அவ்வளோதான். ஒவ்வொருத்தரையும் நம்ம வந்து கேட்கறதுக்கு இல்லை, விசாரிக்கிறதுக்கு இல்லை, போட்டு போட்டு கேட்கறதுக்கு இல்லை. நம்ம சொல்லும்போது எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். என்ன இருக்குது, அவர் வந்து அதுக்கப்புறம் வந்து 4 நாள் கழித்து தன்னுடைய வியாபார நிமித்தமாக ஒரு கார் எடுத்துகிட்டு அவரும் ஃப்ரெண்டும் போகிறாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 200-300 மைல் ட்ராவல் பண்ணி காரில் போகிறாங்க. போயிட்டு அங்கே வியாபாரத்தை அன்னைக்கே ஒன் டேயில் முடிச்சுட்டு அன்னைக்கு அவங்க கிளம்புறாங்க. கிளம்பும்போதே திருப்பி அதே போல் அந்த மார்பில் ஒரு அன்வீஷன்ஸ் வருது, அவர் அங்கே இறந்து போகிறார். இது எல்லாமே பார்த்திங்கன்னா விளையாட்டுத்தனத்தில் வர்றது தான். இது மாதிரி வருத தனக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்க, ஃபோன் பண்ணி நம்ம சொன்னமே நல்லா இருக்குத, திருப்பி என்னன்னு கேட்டுக்குவோம், என்ன என்னது எது ஏதோ அன்வீசினஸை மனசை எதுங்கிறதா இருக்குது, கேஸ் ட்ரபுள் அப்படிங்கிறத நினச்சி தான் இறந்து தன்னையே காப்பாற்றி கொள்ள முடியல, தனக்கு தானே அநியாயம் செய்து விடுகிறார்கள். அந்த விளையாட்டு போக்கின் காரணம் எந்த விஷயமே வந்து அதை வந்து ஒரு உண்மையாக எடுத்துக்கிறது இல்லை, அதை என்ன செய்யணுமோ தானும் பண்ணுறது இல்லை, அடுத்தவங்களையும் நம்ம வந்து செய்ய அனுமதிக்கிறது இல்லை. ஸோ அப்போ வந்து இது இந்த மாதிரி ஒரு செய்யக்கூடிய தவறுகள், இது தன்னுடைய உயிருக்கே ஆபத்தாகவே முடியுது. ஒருத்தர் பாருங்கள், வந்து ஒரு தன்னுடைய வீட்டில் தன்னுடைய பையனால் வந்து அவருக்கு சில கஷ்டங்கள் வருது. அந்த கஷ்டத்தை வந்து ரொம்ப அதான் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, பையனுடைய கஷ்டத்தை ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அந்த கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு மூச்சு அடைக்கிற மாதிரி வருது, மாறு அடைக்கிறது. ஆனால் இறைவன் பக்கம் திரும்பவும் சரியாச்சு, ஆனால் அது உணர்ந்து கொள்ளவே இல்லை. நம்ம பண்ணுறது தவறு, இந்த அளவுக்கு நம்ம வந்து இது பண்ணக்கூடாது, வருத்தமும் கவலையும் படக்கூடாது, வித்தியாசப்படக்கூடாது, பையன் நாளைக்கு திருந்துவான், இப்போ இதுக்காக நம்ம போய் இது பண்ண வேண்டாம்,
அப்படின்னு அவனுக்கு என்ன என்ன காசு தான் அவனுக்கு வேணும், காசு கேட்குறான், கொடுத்துட்டு போக வேண்டியதானே. அப்போது அதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க, உணர்ச்சிவசப்படுறாங்க. இப்படி பையன் இருக்காங்க, இப்படி பண்ணுறானா, இப்படி பண்ணுறானா, இப்படி பண்ணுறானா, கல்யாணம் பண்ணி வச்சோம், கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க, நல்லபடியாக வரமாட்டேங்கிறான்னு சொல்லி அவங்க அதுக்காக வந்து வருத்தப்படுறாங்க. அவர்கள் தனக்கு தானையே தன் உயிரையே மாய்த்து கொள்கிற அளவுக்கு வருத்தப்படுறாங்க, தான் உயிர் போகிற அளவுக்கு வருத்தப்படுறாங்க. அந்த கவலை அவங்கள உயிரையும் போக வச்சிடலாம். அதுக்கு காரணமே அவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து உண்மையாக நியாயமாக அந்த வாழ்க்கையை வாழ்கிறதில்லை. அதன் காரணமாக வேண்டிதான், அதன் காரணமாக அந்த பையனும் அப்படி ஆயிட்டான். இவங்களும் தான் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லதிலுமே உண்மையாக இல்லை. உண்மையாக இருக்கணும்னு அவங்க நினச்சிருந்தாங்கன்னா அந்த இது தன்மை அவங்க சம்பாத்தியம் பண்ணுறாங்க, சம்பாத்தியம் பண்ணுறது பூராத்தையுமே அங்கே செலவு பண்ணதுக்கு ஆள் இருக்கு, காலி பண்ணதுக்கு ஆள் இருக்கு. தவறான சம்பாத்தியம் அங்கே தவறான முறையில் தீமைக்காக அவங்க சம்பாத்தியம் பயன்படுத்தப்படும். அந்த சம்பாத்தியம் முழுக்க தீமைக்காக செலவிடப்படுகிறது. இப்போ கடைசியில் பாருங்கள், வருத்தப்படுறாங்க. இறைவன் வந்து எந்த அளவுக்கு தான் பொறுமையாக இருப்பாங்க. ஒருத்தர் வந்து சார், நாங்கள் வந்து ஹெல்த் டைம் மேக்சின்லாம் படிக்கிறோம், இறைவனை பற்றி எனக்கு தெரியும். இப்போ எங்கள் ஒய்ஃபுக்கு வந்து கேன்சர் வந்துச்சு, நாங்கள் வந்து பெங்களூர்கிட்ட போய் மருந்து மாத்திரை கொடுத்துட்ருக்குறோம், இப்போ ரொம்ப முடியாமல் இருக்காங்க, பிரார்த்தனை பண்ணுங்க. எத்தனையோ வருஷங்கள், பல வருஷங்களாக இருக்கிறங்கிறாங்க, நோய் வந்தவுடனே நேராக ஓடி போய் அந்த மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்து, அதனால் அதை நோய் எதனால் வந்துச்சு, எந்த வியாதியங்க, ஏதோ ஒரு வியாதி எதனால் வருதுன்னு அறிஞ்சு கொள்ளாமல் நாங்கள் இறைவழி இருக்கோங்கிறாங்களே, அதுக்கு போய் இந்த மருந்து கொடு, மருந்து இந்த மருந்து சுகப்படுத்துமா, வாங்கி கொடுக்குறாங்க. இறைவன் மன்னிக்கதானே செய்வான், இறைவன் மன்னிப்பான், மன்னிக்கதானே செய்வான். நம்ம தவறு பண்ணிகிட்டே இருந்தாவா, நம்ம திருந்தும்னா எதிர்பார்க்குறோம். எவர் தன்னுடைய தவறை திருத்தி கொண்டு மன்னிப்பு கேட்குறார், அவர்களையும் மன்னிக்கிறான் அப்படிங்கிறான். தொடர்ந்து பண்ணுறாங்க, தவறு பண்ணுறாங்க, பையனும் பண்ணுறான், அப்பாவும் பண்ணுறாங்க, எல்லோரும் பண்ணுறாங்க. இப்போ பையனால் கஷ்டம் வந்து வருத்தப்படுறாங்க, தவறு செய்கிறார்கள். ஆரம்பத்திலிருந்தே அந்த விளையாட்டுத்தை நம்ம வேடிக்கை அதை ஒரு இதாக எடுத்துக்கிட்டு இருக்கு. நம்ம இப்படி பண்ணுறமே தப்ப, இதை நம்ம வந்து கவனமாக செய்யணுமே, அந்த அந்த எண்ணம் இல்லை. அதன் காரணமாக அவங்களுக்கு பல்வேறு கஷ்டங்கள், பல நஷ்டங்கள் ஏற்படுது, அதை புரிஞ்சுக்கொள்ள மாட்டாங்க. எந்த விஷயம் அவங்க 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 இந்த விளையாட்டு தான் இருக்கிற பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாச்சும் உதவி கேட்டு பாருங்கள், பெரும்பாலும் செய்ய மாட்டாங்க. அப்படியே அப்படியான்னு கேட்பாங்க, செய்கிறம்பாங்க, செஞ்சாலும் ஒழுங்காக செய்ய மாட்டாங்க, உருப்படியாக செய்ய மாட்டாங்க. இந்த விளையாட்டு பெருவெளிகளாகவே இருக்காங்க, அது அர்த்தம் தான். தனக்கும் செய்ய மாட்டாங்க, அவர்களுக்கும் நன்மை செஞ்சுக்க மாட்டாங்க, யாருக்கும் நன்மை செய்ய மாட்டாங்க. அது செஞ்சாலும் உருப்படியாக செய்ய மாட்டாங்க. அவங்களுடைய இதெல்லாம் பொழுதுபோக்கணோட தான், பொழுதுபோக்கணும், அப்படியே பொழுதுபோக்கணும், இதுதான் பொழுதுபோக்குறது. அதுக்கு என்ன உண்டு, அதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால் இந்த விளையாட்டுத்தனமும் வேடிக்கையும் பார்க்குறது நம்ம வந்து ரொம்ப நல்ல விளையாட்டுனா கேம்ஸ் விளையாடுறது இல்லைங்க, அவங்க வாழ்க்கையில் விளையாடுவாங்க. விளையாட்டாகவே எடுத்துக்குவாங்க. இப்போ நீங்கள் என்னங்க இப்போ வந்து ஒரு கோல் போடுறீங்க, என்ன கிடைக்க போகுது உங்களுக்கு, போட்டாலும் போராட்டம் என்ன கிடைக்க போகுது, ஆஹா ஆஹா மாவட்டம் சிரிச்சுட்டு போயிடுவோம். அதே போல் தான் அவங்களுக்கு கிடைச்சாலும் இட்டு கிடைக்காட்டாலும் சிரிச்சுட்டு போயிட்டுருக்கோம். ஒரு காரியம் பண்ணாலாங்க அந்த காரியம் முடியலையே, செய்யலையேன்னு இது இருக்கும் இல்லையே, அதே தான் கேம் விளையாடுற மாதிரி தான். பால் அடித்து ஒரு 4 ரன் எடுத்துட்டான், 4 ரன் கிரிக்கெட் எடுத்துட்டாங்கன்னா சந்தோஷப்படுவாங்க, எடுக்கலைன்னா விசாமல் இருப்பாங்க. இன்னும் அவங்களுக்கு ஒன்றும் இதுன்னு கிடையாது, இழந்து போகிறது பெருசாக ஒன்றும் கிடையாது, சாதாரணமாக கேம்ஸ் விளையாடுறாங்க.
நம்ம செட்டு போட்டு விளையாடுறோம், தோத்தானே ஜெயிச்சானே எல்லாம் ஒன்று தான். அதே போல் ஒரு காரியம் நடந்தால் நடக்காட்டினேன், ஆமாம் நீ சொன்னீங்க நான் செய்யணும்னு நினச்சேன் செய்ய முடியல, வர நீங்கள் கூப்பிட்டீங்க வரணும்னு நினச்சேன் வர முடியல, ஆமாம் கொடுக்கணும்னு நினச்சேன் கொடுக்க முடியல, இப்படின்ட்டே போவாங்க, உண்மையாக இருக்க மாட்டாங்க, பொய்ய பார்ப்பாங்க விரும்பி பார்ப்பாங்க, பொய்யே நம்புவாங்க, அதில் சுகத்தை காண்பாங்க, அதுதான் வேடிக்கை பார்க்குறது, பொய்யை பார்க்கறது அதில் சுகத்தை அடைகிறது, அதில் எந்த நன்மை இருக்கா இல்லையான்னு பார்க்குறதே இல்லை, எந்த காரியம் செய்தாலும் அதை மாதிரியே செய்வாங்க, அதில் ஒரு நன்மை இல்லாமல் போகும். இந்த வேடிக்கையும் விளையாட்டும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கக்கூடியவங்க அவங்களோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த கஞ்சத்தனமும் இருக்கும், ஒரு அடுத்தவங்களுக்கு வந்து நம்ம அந்த காரியம் பண்ணி அவங்க நல்லாவும் நினைக்க மாட்டாங்க, அவங்க வந்து இது கிடைக்காம போய் ஒன்றும் இல்லாமல் போய் கஷ்டப்படணும் அப்படிப்பட்ட ஒரு சேடிஸ்ட் மாதிரி இருப்பாங்க, கூடயே நல்லபடியாக பழகுவாங்க பேசுவாங்க, ஆனால் ஒரு நல்லது நடக்கத உருவ மாட்டாங்க, அவர்கள் தான் கஞ்சத்தனம், எவன் கஞ்சத்தனம் செய்கிறானோ அடுத்தவங்க நல்லாருக்கும் பிடிக்காதுங்க, அதனால் அவங்க கொடுக்க உருப்படவே மாட்டாங்க, அப்படியே கொடுத்தாலும் போதுமா போதுமானு இருப்பாங்க, அவர்கள் கஞ்சத்தனம் செய்வார், அவர்களும் கஞ்சத்தனம் எல்லாத்தையுமே வேடிக்கையாக விளையாட்டாமல் எடுத்துக்குவாங்க, கொடுக்கணுமா வேணுமா அப்படின்னு அப்பா அம்மாட்டி கூட அப்பாட்டி கூட இப்போ வேணுமான்னு கேட்பாங்க, அது தேவையாக என்னன்னு புரிஞ்சு நம்ம செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க, ஒரு கமிட்டடாக இருக்கவே மாட்டாங்க, டெடிக்கேஷனோடு இருக்கவும் மாட்டாங்க, சும்மா வாயால் பேசுவாங்க அவ்வளோதான், வாயால் வாக்குறுதி கொடுப்பாங்க போயிடுவாங்க அவ்வளோதான். அவர்கள் கஞ்சத்தனம் செய்பவர்கள், எவன் கஞ்சத்தனம் செய்கிறானோ அவன் தன் ஆன்மாவுக்கே கஞ்சத்தனம் செய்கிறான், தன்னுடைய ஆன்மாவுக்கே தன்னுடைய ஆன்மாவுக்கே கஞ்சம் செய்கிறான், அதாவது தன்னுடைய அவனுடைய உள்ளமானது விரும்புது, ஒரு காரியத்தை விரும்புது நல்லா இருக்குன்னு விரும்புது, ஆனால் தனக்கே அவங்க செய்ய மாட்டான், தன்னுடைய ஆன்மாவுக்கே கஞ்சம், அது ஏங்குது இந்த ஆன்மா ஏங்குது, இது வேணும் அது வேணும் நல்லா இருக்கும்னு ஏ, ஆனால் அதை கூட கொடுக்க மாட்டான், தன்னுடைய ஆன்மாவும் கொடுக்க மாட்டான் அடுத்தவங்களும் கொடுக்க மாட்டான், தானும் துன்பப்படுவாங்க, அதனாலலாம் துன்பப்படும் நினைக்கவும் மாட்டாங்க, அப்பவும் விளையாட்டு வழிதான் நம்ம செத்தே போகாமல் அப்போ அதையும் நினைக்க மாட்டாங்க, தன்னுடைய ஆன்மாவுக்கே கஞ்சத்தனம் செய்வார்கள், இவன் கஞ்சத்தனம் செய்கிறானோ அவன் தன் ஆன்மாவுக்கே, அப்போது இந்த ஆன்மாவுக்கே அவன் அவன் வந்து கஞ்சனம் பண்ண அந்த ஆன்மா சாந்தி அடையுமா, இச்செத்த பிறகு ஆன்மா சாந்தி அடைய நான் பிரார்த்தனை செய்வோம் அப்படிங்கிறான், செத்த பிறகு என்ன பண்ணுறது, வாழ்கிற காலத்திலேயே நான் நம்மளே நாம் ஆன்மாவுக்கு அந்த ஆன்மாவை சாந்தி அடைவதற்காக வேண்டி நம்ம ஒன்றும் பண்ணுறதே இல்லையே, அந்த ஆன்மா விரும்புது ஒன்றொன்றையும் விரும்புது, அது எதுன்னு சொல்ல முடியாது, ஒவ்வொரு ஆன்மா ஒன்றுனா விரும்பும், அதில் அதுக்கு அது கிடைக்கும்போது அந்த ஆன்மா அவ்வளோ சுகம் கிடைக்கும், ஆனால் அந்த ஆன்மாவுக்கு கூட சுகத்தை கொடுக்க மாட்டாங்க, கஞ்சத்தனம் செய்வார்கள், ஆன்மாவுக்கே கஞ்சம் செய்கிறார்கள் இறைவன் சொல்கிறான், உங்கள் ஆன்மாவுக்கே கஞ்சம் செய்தீர்கள், உங்களுக்கு நன்மை செய்ய கூட நீங்கள் விரும்ப மாட்டேங்கிறீங்க செய்ய மாட்டீங்க, இந்த விளையாட்டுத்தனமான வேடிக்கை பேர் இப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே செய்ய மாட்டாங்க, தான் நன்மையை செய்ய மாட்டாங்க, மிக மிக மோசமான விஷயம் ஆன்மாவுக்கு கஞ்சம் செய்யும்போது அந்த ஆன்மா சாந்தி அடையாமல் நம்ம விட்டு பிரியும், பெரும் துன்பம், எப்பொழுது சாந்தி அடையாமல் ஒரு ஆன்மா பிரியுதோ நிச்சயமாக மிக கடுமையான வாழ்க்கை, மறுமை வாழ்க்கை மிக கடுமையாக இருக்கலாம், நிச்சயமாக சாந்தி அடைந்த ஆன்மாவுக்கு மறுமை வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது, யூகித்துக் கொள்ளுங்கள் எப்படி இருக்கும்ட்டு, சாந்தி அடையாமல் இந்த ஆன்மா இறந்து போகமான, அதனால் அந்த வேடிக்கை விளையாட்டுத்தனங்களோடு கிடையாது, அவர்கள் தனக்கே அவர்கள்
செய்வார்கள். தன்னுடைய ஆன்மாவுக்கு என்ன செஞ்சால் அந்த ஆன்மா சமாதானமாக இருக்குமோ சாந்தி அடையுமோ அதை அவங்க கொடுக்க மாட்டாங்க. இன்றைக்கி சொல்கிறாங்க வந்து அரசாங்கம் உதவி செய்யுங்க, அரசாங்கம் உதவி செய்யுங்க, நீங்கள் வந்து டாக்டர்கள்லாம் வந்து அதை அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, மக்களுக்கு நாட்டுக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கும் உள்ள அனுபவங்கள் பார்த்தீங்கன்னா மோசமான அனுபவங்கள். ஒரு டாக்டர் வந்து அவர் அப்போ தான் வந்து கிட்னி மாற்று சிறுநீரக ஆப்ரேஷன்லாம் வெளிநாடுகளில் நடக்குது. அப்போ வந்து நம்ம நாட்டிலையும் அதை வந்து கிட்னியை மாற்றி வேறு கிட்னி போட்டால் நல்லபடியாக இருப்பாங்களேன்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப ஆர்வம். கிட்னி ஃபெயிலியரால் இறந்து போயிடும், ஒன்றும் செய்ய முடியலையே, என்ன பண்ணலாம். அதுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச அப்போ பயம் வந்து நம்ம கிட்னி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது நம்ம கற்றுக்கணும்னு சொல்லி சென்னையில் கவர்மெண்ட் அரசாங்க மருத்துவமனை டாக்டராக இருந்தார். அரசாங்கத்துக்கே தெரியாமல் ஆஸ்திரேலியாவில் போய் அங்கே போய் அந்த மாற்று சிறுநீரக அறுவை சிகிச்சைக்காக பயிற்சி பெற்றாங்க. ஓராண்டு ரெண்டு ஆண்டு காலம் பயிற்சி பெற்றுட்டு இங்கே வந்து சென்னையில் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. தனியார் மருத்துவமனையில் போய் அவங்க, ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டர் தான் அவங்க, ஆனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எந்த வசதியும் இல்லை, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அதை கொண்டு வர்றாங்க. அப்போ போய் இவங்க தான் முத முதலாக வந்து சென்னையில் அந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் அதை வந்து அந்த டாக்டர் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அது அரசு மருத்துவமனையில் கொண்டு வர்றதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க, ஆனால் அரசாங்கமும் மறுத்து விட்டது. அப்போ மறுத்துருச்சு, அவர் வேலையை விட்டு போயிட்டார், வேண்டாம். ஏன்னா அவருடைய இது இதை மாதிரி பண்ணணும் செய்யணும் அப்படின்ட்டு, ஆனால் அரசாங்கம் துளைக்கவில்லை. அதே போல் இன்னொரு டாக்டர் வந்து கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்காக அவர் வந்து அது அவர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே பண்ணார். அவர் சந்திக்கும்போது இது அரசாங்கம் உதவி செய்தால் ஒழி நம்ம அதை தொடர்ந்து பண்ண முடியாது, ஏன்னா அந்த நோயாளிகளுக்கு அந்த அது அறுப்பு சிகிச்சை கல்லீரலை மாற்றி எடுத்தால் மட்டும் பத்தாது, அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு உள்ள செலவு வந்து அரசாங்கமே இலவசமாக கொடுத்தா தான் மக்களால் அதை சமாளிக்க முடியும் அப்படின்னு அந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்காக எவ்வளோ பண்ணார். ஏஷியாவிலேயும் ஃபஸ்ட் டைம் பண்ணார் இந்த கல்லீரல் மாற்று அறுப்பு சிகிச்சை பண்ணார். ஆனால் இந்த அரசாங்கம், அப்பொழுது உள்ள அரசாங்கம், இந்த அரசாங்கம் அப்பொழுது உள்ள அரசாங்கம், எல்லா அரசாங்கமும் ஒன்று தான், அப்போ இருந்தாலும் இப்போ இருந்தாங்க, ஒத்துழைக்கவில்லை. அவர் வேலையை விட்டுட்டு போயிட்டார், ப்ரைவேட்டில் போய் அது பண்ண ஆரம்பித்தார். இப்படி அந்த மருத்துவர்கள் வந்து எந்த விதமான ஒரு தியாக உணர்வோடு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, அது மாதிரி இதை அவங்க தன்னுடைய ப்ராக்டிஸ் எல்லாம் விடணும், விட்டால் தான் வந்து இதில் கவனம் செலுத்த முடியும். டே நைட்டு உட்காந்து பல மணி நேரம் ஆகும் அதுக்கு, ப்ராக்டிஸோ நீங்கள் ஈவினிங் போகணும், ஆனால் லிவர் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டு எங்கே ப்ரைவேட்டில் போய் அவங்களுக்கு தான் எங்கே பார்க்குறது. அப்போது அந்த பேஷண்ட்டை அதை கொண்டு வர்றதுக்காக வேண்டி பல மணி நேரங்கள் அவங்க செலவு பண்ணணும், மற்ற அவங்களுடைய சொந்த இதெல்லாம் தியாகம் பண்ணி ஆகும், குடும்பம் அவங்களுடைய சம்பாத்தியம் பண்ணக்கூடிய எல்லாத்தையும் தியாகம் பண்ணணும். அப்படி பண்ணிட்டு வரும்போது அரசாங்கத்தோட பதில், நீங்கள் செஞ்சால் செய்யாட்டி எங்களுக்கு என்ன போயிட்டு அரசாங்கம் ஒத்துழைக்க உள்ளே போயிட்டாங்க. நானும் கூட பாருங்கள், ஒரு ஹாஸ்பிட்டல் நடத்திக்கிட்டு இருந்தேன், கிட்டத்தட்ட 1981 ஹாஸ்பிட்டல் நடத்திக்கிட்டு இருந்தேன். அடுத்து மேற்கொண்டு ஒரு வளர்ச்சிக்காக வேண்டியா நாம் வந்து பெரிய ஸ்கீம் ஒரு 100 ஹாஸ்பிட்டல் அதுக்காக வந்து இடத்தெல்லாம் வாங்கி பண்ணி பேங்க்கில் போய் அப்ரோச் பண்ணோம்னா அங்கே உள்ள பாரிஸ்காரன் ஒரு பேங்க், ஸ்டேட் பேங்க், அதனுடைய மேனேஜர் அவர் தான் அதனுடைய மூத்த மேனேஜர். அவரையும் நேரடியாக பண்ணி அவர் வந்து பல மாதங்கள் இருக்கிற பேப்பரெல்லாம் கேட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நியாயமானது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி எல்லாம் செய்கிறார். பல மாதங்கள் கழிச்சு இந்த இதை சாங்ஷன் பண்ணுறதுக்கு இங்கே அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க பேங்க்கில், ஸ்டேட் பேங்க்கில் உயர் அதிகாரிகள் வந்து. அதனால் நீங்கள் நுங்கம்பாக்கத்தில் உள்ள பிரான்ச்சில் போய் பாருங்கள் அப்படிங்க. நுங்கம்பாக்கத்தில் உள்ள அந்த பெரிய, இதை விட அதுக்கு மேலே ஒரு பெரிய பிரான்ச், அங்கே உள்ள மேனேஜர் அவர் பார்க்குற பார்த்து பேசி எல்லா பேப்பர் அதுக்கு பல மாதங்கள் ஹாஸ்பிட்டல்லாம் விட்டு போட்டு போய் 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 அலைஞ்சேன். அங்கேயும் பல எல்லா மேனேஜர் அங்கே அவ்வளோ பேரும் தெரியும் எல்லாம் பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா முடிஞ்சது, டிசிஷன் எடுத்தாச்சு, உங்களுக்கு லோன் கொடுப்பாங்கன்னு போய் கேட்டான்.
இல்லை இந்த பிரான்ச்சில் முடியாது, நீங்கள் ரீஜனல் பேங்க் போங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்மூர் உள்ள சாஸ்திரி போன் பக்கத்தில் உள்ள அங்கே உள்ள பெரிய அது வந்து தமிழ்நாட்டுக்கு மற்ற அது வந்து சவுத் இந்தியாவே உள்ள பெரிய பிரான்ச்சு, அந்த பெரிய பிரான்ச்சில் தான் உங்களுக்கு வந்து பண்ண முடியும் அப்படின்ட்டு அங்கே அனுப்பிச்சிட்டான். அங்கே போய் திரும்பி நம்பர் ஒன்லேருந்து ஆரம்பித்து பேஸ்லேருந்து ஆரம்பித்து வரிசையாக ஒன்று ஒன்றா கேட்குறாங்க, ஒவ்வொரு பேப்பராக கேட்குறாங்க, ஒவ்வொருத்தரையாக மீட் பண்ணுறாங்க. இதுக்கு எத்தனை மாதங்கள் ஆயிருக்கும்னு பார்த்தோம், வருஷக்கணக்கில் ஆயிருக்கு. ஒரு பெரிய மருத்துவமனை இப்போ இருக்கிற இடத்த பத்தாது, பெரிய மருத்துவமனையாக நல்லபடியாக பண்ணணும்னு சொல்லி ஆரம்பிக்கும்போது எந்த விதமான, அதுக்கப்புறம் பாருங்கள் நான் பேப்பரை படிக்கிறேன், அங்கே பேங்கில் வந்து 10,000 கோடி ஆறாயிரம்லாமல் கொடுத்தாங்க, அது ஏன் அதில் அந்த ஃப்ராட்ல இந்த மந்திரி அந்த மந்திரி அவர் இவர் இவர் கட்சிக்காரர் அப்புறம் எப்படிங்க கிடைக்கும். ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு மருத்துவன் ஒரு காரியத்தை பண்ணணும்னு வரும்போது அது நியாயமானதாக இருக்கும்போது அத்தனை வருஷம் ஏதோ நேற்று தான் வந்து பணத்தை வச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்க போகிறோம் பரவாயில்ல, அவ்வளோ வருஷமாக தொழில் பண்ணியிருக்கோம், அவ்வளோ சேவை பண்ணியிருக்கோம், அதுக்கான வேண்டி எல்லாமே இருக்குது, அத்தனையும் இருந்து அவ்வளோத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு பண்ணாங்க பண்ணாங்க பாருங்கள். அது ஒரு பேங்க், ஸ்டேட் பேங்க், கடைசி வரை கடைசியில் பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு பாலிஸ்டாக சொன்னாங்க, நீங்கள் வந்து ஏற்கனவே அப்ரூவல்லாம் வாங்கி வச்சுருங்க, லேண்ட் அப்ரூவல் ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கெல்லாம் இம்மிடி அப்ரூவல் வாங்கி வச்சு, நீங்கள் இந்த இம்மிடி அப்ரூவல் இப்போ இதை வந்து மாற்றி வேறு போய் உடனே நடக்குமா, எம்எம்டியெல்லாம் போனால் உடனே கிடைக்குங்களா, ஒவ்வொருத்தர் எத்தனை மாதமாக அலைகிறாங்க அப்ரூவலுக்காக, என்னால் முடியல அவ்வளோ வருஷமாக அலைஞ்சி திருப்பியும் வந்து அப்ரூவல் இந்த அப்ரூவலுக்காக போய் என்னால் இதை காத்துருந்து காத்து அந்த அளவுக்கு சக்தியே இல்லை, இழந்துட்டேன். அதோடு தாங்க வந்து விட்டேன், வேண்டாம் படுத்துற செய்ய வேண்டாம். இப்படி எவ்வளோ பேர் தன்னுடைய தொழிலில் வந்து நியாயமான முறையில் இந்த அரசு உதவி செய்யணும்னு நினச்சி போனவங்க, இந்த இந்த பேங்க்கு அரசு எதுவுமே நான் உதவி செய்யாது, எல்லாமே யாரோ ஒருத்தர் கிடச்சிருக்கலாம், எல்லோரும் பெரும்பாலும் மனிதர்கள் போன எல்லாருக்குமே ஒரு மோசமான அனுபவங்கள் தான். இந்த அரசாங்கத்தை இந்த இந்த மந்திரிகளை இந்த இந்த நிறுவனங்களை எதையுமே நம்ம வந்து போகக்கூடாது. நம்மளை படைத்த நம்ம இறைவன் நம்மளை பாதுகாப்பான், நம்ம செய் நன்மை நம்மளை பாதுகாக்கும், ஞானங்களை வளர்த்து கொள்ள வேண்டும், நம்முடைய கிடைக்கக்கூடிய ஞானமானது நம்மளை வாழ வைக்கும், தேவையில்லை நம்முடைய யார்கிட்டையும் உதவி கேட்க வேண்டாம், நம்மளை படைச்சி இறைவன் நம்மளை பாதுகாப்பான் வாழ வைப்பான் அந்த எண்ணத்தோடு நாம் வந்து வாழ வேண்டும். இவங்க சொல்கிற பேச்சு எதையும் நம்ப வேண்டாம், இந்த அரசாங்கம் மந்திரிகள் வெறும் வெற்று வாக்குறுதிகள், வெறும் வெற்று வாக்குறுதிகள், இது நம்ப வேண்டாம். பேப்பர் படிக்க வேண்டாம், டிவி பார்க்க வேண்டாம், சினிமா பார்க்க வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், எல்லாத்தையுமே பகிஷ்கரிங்க, வேண்டாம், நமக்கு எந்த நன்மையும் செய்யாது, வேடிக்கையும் விளையாட்டுமா வாழ்க்கையை நம்ம செல்வதை எழுத்த வேண்டும், வாழ்க்கையில் கவனமாக இருக்கணும். தொடர்ந்து நம்ம பேசுவோம், தொடர்ந்து நம்ம இறைவழி மருத்துவத்தையும் வாழ்க்கையை பற்றி நாம் கற்றுக்கொள்வோம்.